Hi friends, welcome to Colorful Ari. In this video, we will talk about different shapes of chain stitch use. Now, we will talk about the scale of line. I will use the pencil for the Apsara glass marking white pencil. This is the starting point. அப்ப நீடில் வந்து டிசைன் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல தான் வந்து நீடிலும் போகணும். அப்ப இப்படி தான் வந்து போகணும். இப்போ இதே இதில நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். த்ரெட் கீழ இருந்து எடுத்துக்கங்க. நம்ம போட்டுக்கிற கோடு மேலயே ஸ்டிட்ச் போடலாம். Design க்கு தகுந்த மாதிரி நீடில வந்து நம்ம திருப்பிக்கணும் இப்போ ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கறோம் அதனால ஸ்ட்ரைட்டாவே நீடில வச்சு ஸ்டிட்ச் போடலாம் இப்போ நாட் போட்டு finish பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வளைவான இதல போட்டு பார்க்கலாம் இங்க இருந்து thread எடுத்துக்கங்க நம்ம போட்ட லைன் மேல தான் வந்து stitches போடணும் அதுக்கு தகுந்த மாதிரியே நீடில வந்து திருப்பிக்கணும் நம்ம போட்ட drawing விட்டு stitch வந்து வெளியில போயிர கூடாது நம்ம போட்ட லைன் மேலயே போடலாம் இப்போ finish பண்ணிரலாம் இப்போ ஸ்கொயர் ஷேப்ல வந்து எப்படி ஷார்ப் கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ரஃப்பா டிராயிங் பண்ணிக்கங்க இப்போ இங்க இருந்து thread எடுக்கலாம் நார்மல் chain stitch தான் இங்க எல்லாம் போடுறோம் அந்த edges மட்டும் குடுக்குறது தான் இங்க வந்து பார்க்கணும் இப்போ இங்க வந்து இந்த sharp edge வந்துருச்சு மறுபடியும் ஒரு ஸ்மால் செயின் மேலே போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீடில வந்து இந்த பக்கமா திருப்பிக்கங்க இப்போ டிசைன் வந்து இந்த பக்கமா இருக்குது அதனால நீடிலும் வந்து இந்த பக்கமா இப்படி தான் போகணும் ரெகுலரா பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா செயின் ஸ்டிட்ச் வந்து ஃபாஸ்ட் வந்துரும் இங்க எட்ஜ் வந்துருச்சு மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டுட்டு நீடில வந்து இந்த பக்கமா வந்து ரொட்டேட் பண்ணிக்கங்க இப்போ இந்த பக்கமா திருப்பிக்கலாம் டிசைனோட டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீடில வந்து திருப்பிக்கணும் இப்போ இங்க ஷார்ப் எட்ஜ் வந்துருச்சு ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு இப்போ நீடில் வந்து இந்த பக்கமா இருக்கிற மாதிரி இருக்கணும் டிசைன் வந்து இந்த சைடுல இருக்கு இப்போ இங்க நாட் போட்டுக்கலாம் இப்போ ஒரு திலகம் ஷேப்ல எப்படி ஷார்ப் கொடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம்
நான் வந்து கீழே இருந்து தான் மேலே போய் ஷார்ப் எட்ஜ் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வருவேன். கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். எல்லா செயினும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ இங்கே இந்த ஷார்ப் எட்ஜ் வந்துடுச்சு. மேலே எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலே இந்த சைடில் ஒரு ஸ்மால் செயின் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து இந்த பக்கமாக வந்து திருப்பிக்கங்க. இப்போ இந்த டிசைன் வந்து இந்த பக்கமாக வருது. இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொடி டிசைனில் ரெண்டு லீஃப் இருக்கிற மாதிரி எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செயின் இந்த இதை வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு லீஃபை வந்து தனியாக வந்து ஃபில் பண்ணால் வந்து அது அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த இதோடு சேர்த்து இப்படி ஃபில் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள். நம்ம போட்டிருக்கிற டிசைன் மேலேயே ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. இப்போ இங்கே ஷார்ப் எட்ஜ் வந்துருச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி இன்னொரு ஸ்மால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமும் திருப்பிக்கங்க. மறுபடியும் இங்கிருந்து மேலே கொண்டு போய்க்கங்க. இதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஸ்பீடாக செயின் போட்டால் தெரியாதுங்கிறதுக்காக தான் ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த லீஃப் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போய்க்குங்க. இல்லைன்னா தனியாக லீஃப் வந்து போட்ட மாதிரி தனியாக தெரியும். இப்போ இந்த எட்ஜஸ் வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா செயின் கொடுத்துட்டு இந்த சைடில் ஒரு ஸ்மால் செயின் போட்டு திருப்பிக்கலாம். செயின் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து அந்த லீஃப் வந்து தனியாக தெரியாது. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோம்னே தெரியாது.
நாட் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதை ஃபில் பண்ணிவிட்டு தனியாக லீஃப் போட்டோம்னா நம்ம லீஃப் போட்டது வந்து தனியாகவே தெரியும். பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. இதே மாதிரி நீங்களும் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இந்த ஒரே செயின் ஸ்டிச்சை வச்சு எப்படி ஒரு டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.